ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகி லைஃப் ஸ்டைல். டிகி லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடைகளெல்லாம் இருக்கக்கூடிய மொறு மொணுனு ஆனியன் போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது குழந்தைங்க கேட்டோனையே நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது செய்கிறதுக்கு ஆனியன் மட்டும் இருந்தால் போதும். வாங்க, அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைமாவு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகா பொடி உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேருங்க. இப்போது நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், முதல்ல ஆனியன்லேருந்தே தண்ணி வரும். நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. தண்ணி பத்தாட்டி மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து தண்ணி பத்தலை, அதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும், உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டை வந்து உடையாத அளவுக்கு வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஆனியன் போண்டா வந்து உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் வந்து உள்பகுதி வந்து நல்லா வேகும். ஒரு சைடு நல்லா வெந்தோடனே அடுத்த சைடுமே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்க சட்டுன்னு கேட்டோடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதை ஒரு டீ மட்டும் போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ வந்து ஆனியன் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். இதை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச மாவுமே நான் போட்டு எடுத்து காமிக்கிறேன். வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம் சுவையான டீ கடை போண்டா. ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.